ஹாய் டு ஆல். ரியாதுக்கு வந்து ரெண்டாவது நாளுங்க. இன்றைக்கும் நம்மளுக்கு சமைக்கணும்னு தோணலை. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமைக்கலை. வேலைக்கு வந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் எங்கேயுமே ஹோட்டல் கிடையாதுங்க. நம்மளும் பயங்கரமாக தேடி பார்த்துட்டோம், பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கேட்டு பார்த்துட்டோம், சுத்தமாக ஹோட்டல்ன்றதே இல்லை. பக்கத்தில் இருக்கிற ஹோட்டல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ஹோட்டல் கிடையாது அது, ஆக்சுவலாக பக்கத்தில் என்ன ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தாலும் அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குங்க. நம்ம அங்கெல்லாம் போய் சாப்பிட முடியாது. கிட்டத்தட்ட 600 ரூபா, 800 ரூபா, 1000 ரூபா வரைக்கும் கூட செலவாகும் சில சமயம். ஒரு பெட்ரோல் பங்க் பக்கத்தில் பார்த்ததால அங்கே ஒரு பகாலா இருந்ததுங்க. பகாலான்றது சின்ன ஒரு க்ராசரி ஷாப் மாதிரி இருக்கும். உள்ளே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதாச்சும் சாப்பிட கிடைக்குமா அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா கேக்லாம் கிடச்சிது. சரி, கேக்கையாச்சும் சாப்பிட்டு பசியை போக்கிப்போம் அப்படின்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேக்கை பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒரு கேக் நம்மளுக்கு பத்தாதே சரின்ட்டு எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 எடுப்போம் அப்படின்ட்டு வந்து நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கேக்கு கொஞ்சம் காரமாக இருக்கிறது, கொஞ்சம் பன்னு அந்த மாதிரி டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடும் போது சலிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக 4 இருந்து எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பில்லை போட்டுட்டு நம்மளும் கிளம்பிட்டோங்க. இன்றைக்கி இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லஞ்சுங்க. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் சொகுசாக வாழ்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. அது ரொம்பவே தப்புங்க. நம்ம படுற கஷ்டம் நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும், அந்த ஆண்டவனுக்கு தெரியும், அவ்வளோதாங்க. நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுறீங்க, வெளிநாட்டில் வேலை இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. கண்டிப்பாக சொல்கிறேன் நண்பா, ஆனால் இதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்க தயாராக இருந்தீங்கன்னா மட்டும் வாங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.